இழைக்கப்படும் அநீதி, கடும் மன வருத்தத்தில் மைத்ரி, ஸ்ரீலங்கா அரசின் ரகசிய திட்டம் அம்பலம், சுகாதார அமைச்சு விடுக்கும் எச்சரிக்கை, மாணவனை கொடூரமாக தாக்கிவிட்டு ஆசிரியர் தப்பியோட்டம், திடீரென வெளிநாடு செல்லும் கோட்டாபய, மகிந்தவசமாகும் பொறுப்புகள், யுகதனவி உடன்படிக்கையில் சாதகமான திருத்தங்கள் செய்ய முடியாது விமல், வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணம், உண்டியல் வர்த்தகம் தொடர்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட தகவல், லட்சக்கணக்கில் குவிக்கப்பட்ட ராணுவம், எல்லையில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம். வெடிங் பர்த்டே அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு இல்ஃபர்டில் பிரபா பேங்க் யூட்டிங் சூட். COVID-19 விதிமுறைகளுக்கு அமைய உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒழுங்கமைத்து தரப்படும். பிரபா பேங்க் யூட்டிங் சூட். ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினால் கூட்டணி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இழைக்கப்பட்டு வரும் அநீதிகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி வருத்தம் வெளியிட்டுள்ளார். சுதந்திர கட்சிக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போதே பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சில வீடுகளில் அப்பா அம்மா மற்றும் 7-8 பிள்ளைகள் இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமாக நடத்தினால் இவ்வாறான பிரச்சினை ஏற்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆண் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடிவிடுவார்கள், பெண் பிள்ளைகள் வேறு ஆணுடன் சென்று விடுவார்கள். அனைத்து பிள்ளைகளையும் ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டியது பெற்றோரின் கடமையாகும் என முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்திலுள்ள மிகவும் பெருமதிமிக்க 2 காணிகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு குத்தகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த 2 காணிகளின் குத்தகை மூலம் அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்படும் வருமானம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இதற்கு தேவையான ஏற்பாடுகளை நகர அபிவிருத்தி அதிகார சபை செய்துள்ளது. இதன்படி தெமட்டகுடு பிரதேசத்தில் 5 ஏக்கர் காணி இந்திய முதலீட்டாளர் ஒருவருக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டு அங்கு தனியார் வைத்தியசாலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சீனாவிற்கும் துபாய்க்கும் இடையில் ஒரு கூட்டு முயற்சியாக சமிட் பிளாட்டில் ஒரு வீட்டு திட்டத்திற்காக 10 ஏக்கர் குத்தகைக்கு விடப்படும். இதன் வருவாய் 750 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வரையறுக்கப்பட்டு சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் 1.5 ஏக்கர் கொழும்பு கோட்டையை மலேசிய முதலீட்டாளர் ஒருவருக்கு 125 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான கலப்பு திட்டத்திற்காக குத்தகைக்கு விடுவதற்கான திட்ட முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளார். டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை ஹோட்டல் மற்றும் வீடமைப்பு திட்டத்திற்கான சீன நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்குவதற்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்று கட்டுநாயக்கம் மற்றும் காலியில் பல காணிகளில் முதலீடு செய்ய உள்ள அதேவேளை மற்றொரு நிறுவனம் ஜா எலவில் பல காணிகளில் முதலீடு செய்ய உள்ளது. இலங்கையில் டெங்கு நோயினால் அதிகளவான சிறுவர்கள் பாதிக்கப்படலாம் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் சுமார் 30% பேர் 5 முதல் 19 வயதிற்குட்பட்டவர்கள் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் டெங்கு நோய் அதிக ஆபத்துள்ள 59 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்டு பரிசோதனைகளின் போது 10% டெங்கு நுளம்பு பரவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. 40% அழியாத கழிவுகளாகவும் 20% நீர் சேகரிக்கும் இடங்களிலுமே இவ்வாறு டெங்கு தொற்று பரவும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினரால் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தெரியவந்துள்ளது. 2021 நவம்பர் மாத நிலவரப்படி 25,910 பேர் டெங்கு நோயாளிகள் மற்றும் 19 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கட்டுமான தலங்கள், பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள், மீன்பிடி துறைமுகங்கள், பொது இடங்கள் மற்றும் வீடுகளில் கூட டெங்கு கொசுக்கள் பெருகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயாங்குடையில் மாணவன் ஒருவரை கொடூரமாக தாக்கிய பாடசாலை ஆசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். பண்டார் நாயக்கு மத்திய மகாவித்தியாலயத்தில் தரம் 13 கல்வி கேட்கும் மாணவனை எஸ்லோன் குழாயில் கொடூரமாக தாக்கிய ஆசிரியரை போலீசாரால் தேடப்படுகின்றார். நிட்டம்புவ கம்புட்டியாவு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக வயாங்குடு போலீஸ் பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் சன்ன வெத்தே தெரிவித்துள்ளார்.
தாக்குதலில் காயமடைந்த மாணவன் வெத்துப்பட்டிவெல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் 13 வகுப்பில் கல்வி கேட்கும் பெயாங்குடி பிரதேசத்தை சேர்ந்தவராகவும் அந்த மாணவன் கடந்த 10 கல்வி நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என கூறி சந்தேக நபரான ஆசிரியர் கொடூரமாக தாக்கியுள்ளார். மாணவனுக்கு எஸ்லோன் குழாயினால் தாக்குதல் மேற்கொண்டமையினால் அவர் படுகாயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ மருத்துவ பரிசோதனை ஒன்றிற்காக சிங்கப்பூர் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிங்கப்பூரில் சில தினங்கள் அவர் தங்கியிருந்து மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வார் என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி நாடு திரும்பும் வரை அவரின் பொறுப்புகளை பிரதமர் கவனிக்க உள்ளார். ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையம் குறித்த உடன்படிக்கை ஏற்கனவே கச்சாத்திடப்பட்டுள்ள காரணத்தினால் அதில் சாதகமான திருத்தங்களை செய்ய முடியாது என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஜுகதனவி உடன்படிக்கை குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உடன்படிக்கை கச்சாத்திரப்பட்டுள்ள காரணத்தினால் சாதகமான திருத்தங்கள் செய்ய முடியும் என நான் நினைக்கவில்லை. இந்த உடன்படிக்கை முன்கொண்டு செல்வதா இல்லையா என்பதனை அமைச்சரவை தீர்மானிக்க வேண்டும். அமைச்சரவை அனுமதி வழங்காவிட்டால் இந்த உடன்படிக்கை செல்லுபடியாகாது. மேலும் இவ்வாறான உடன்படிக்கை கச்சாத்திரப்பட்டாலும் நீதிமன்றம் அனைத்து காரணிகளையும் கருத்திற்கொண்டு உடன்படிக்கை செல்லுபடியாகாது என தீர்மானம் எடுத்தால் அப்போது இந்த உடன்படிக்கை செல்லுபடியாகாது என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். உண்டியல் நிதி வர்த்தகத்தை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க வேண்டும் என அமைச்சர் ஒருவர் கூறியிருப்பதாகவும், அப்படியானால் அந்த வர்த்தகத்துடன் அமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்பதே அர்த்தம் எனவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கேப்ரால் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டுக்குள் வெளிநாட்டு பணம் வரவில்லை என்பதையே நான் கூறினேன். வேறு இடத்தில் வியாபாரிகள் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். அந்த வெளிநாட்டு பணத்துக்கு இணையாக நாட்டிற்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் அந்நிய செலாவணி வராமல் பெருந்தொகையான பணத்தை நாட்டிற்குள் செலுத்த முடிந்த வர்த்தகம் என்ன என்பதை நினைக்கும் போது விடயம் தெளிவாகும். சாதாரண வர்த்தக ஒருவர் ஊடாக இவ்வாறு பெருந்தொகையான பணத்தை பரிமாற்றம் செய்ய முடியாது. 300 மில்லியன் டாலர்களுக்காக $1.40 வீதம் செலுத்தினால் 7,200 கோடி ரூபாயை சம்பாதிக்க முடிந்த ஒரே வர்த்தகம் போதைப்பொருள் வர்த்தகம். உண்டியல் வர்த்தகத்தை நடத்தி செல்ல இடமளிக்க வேண்டும் என்று அந்த அமைச்சர் கூறியதை நான் பார்த்தேன். அவரும் அந்த வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளார் என்பதையே இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இல்லையென்றால் அவர் அந்த வர்த்தகத்திற்கு உதவி செய்பவராக இருக்கலாம் எனவும் அஜித் நிவாத் கேப்ரால் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் நாட்டை கைப்பற்ற முயற்சித்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யாவிற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் G7 கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை உள்ளது. உக்ரைனின் கிரீமியா தீபகற்பத்தை 2014 ரஷ்யா கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையான மோதல் அதிகரித்து வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவளித்து வருகின்றது. இதற்கிடையில் கடந்த மாதம் முதல் உக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகளை குவித்து வருகின்றது. அதிநவீன ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 90,000 அதிகமான வீரர்களையும் உக்ரைன் எல்லையில் ரஷ்யா குவித்துள்ளது. இதனால் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுக்கலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. உக்ரைன் நாட்டை கைப்பற்ற முயற்சித்தால் கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யாவிற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் G7 கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் நாட்டை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என அதன் எல்லைப் பகுதியில் லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை குவித்துள்ளது. ரஷ்யா இதனிடையே உக்ரைன் மீது படையெடுக்கும் திட்டம் இல்லை என ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது.